போறோம். இன்னைக்கு நம்ம தம்பி தான் அவளை குளிப்பாட்டணும், சாப்பாடு ஊட்டி விடணும், அப்புறம் அவ கூட போய் விளையாடணும். இன்னைக்கு எனக்கு ஃபுல் ட்ரைனிங் தர போறது இந்திராவோட பார்க்க என்னன்னா மணி அண்ணா தான். இன்னைக்கு வந்து ஃபுல்லா அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்து நாம தான் அந்த வேலையெல்லாம் பண்ண போறோம். ஸோ நம்ம ஆணையோட பேர் பார்த்தீங்கன்னா இந்திரா தான். ஆனா கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அதை போய் குளிப்பாட்டுறது எல்லாமே பண்ண முடியும். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பழம் அப்புறம் வாட்டர் மெலன் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். பழம் சாப்பிட்றியா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ ஃபுட்டு தேவைப்படும்னா? காலையில் 7 கிலோ, சாயங்காலம் 14 கிலோ. 14 கிலோ ஒரு நாளைக்கு. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரா கூட ஃபுட்டு தான். அரிசி, பச்சைப்பயிறு, கோதம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி இதே மாதிரி ஒரு உருளையாக்கி தான் நம்ம இந்திராவுக்கு கொடுக்க போகிறோம். குளிப்பாடுறதுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். க்ளீன் பண்ணிட்டு அவளை இங்கே வச்சு நம்ம குளிப்பாட்ட போறோம். செம்ம ஸ்மெல்ல இருக்குது கை. நேத்து நைட் என்னடி சாப்பிட்ட? மெல்லு தாங்க முடியல. இப்பதான் கிளீன் பண்ணி விட்டேன், அதுக்குள்ள பாருங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க. டேய், அவனுக்கு வந்தா தாடா தெரியும் வாந்தி பேதியா? A little longer than a few minutes later. இதுக்கு இல்லையா சார் எண்டு? இதுக்கு இல்லையா சார் எண்டு? முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் அவ்வளோதான், இனி இல்லை இல்லை. இந்திரா குட்டி, குளிக்க போகலாமா? ரொம்ப ஹார்டா இருக்குது, ஏதோ பாறைக்கு மேல கை வைக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் ஆணையோட பெரிய காது. உள்ள சொல்லுங்க, உள்ள சொன்னா பெயிண்ட் போகாது. அக்கா, உனக்கு தான் அடுத்த சேலஞ்சு தரப்போறேன். இதை விட வேற லெவல் டாஸ்க் நான் உனக்கு தரப்போறேன், வெயிட் பண்ணிட்டு இருந்துக்கோ. இதுதான் ஆணியோட வாலி. இது இருக்கிற சின்ன சின்ன முடியல பார்த்தா பிளாஸ்டிக் வேர் மாதிரி இருக்கு. நகம்லாம் தொட்டு பார்க்கும்போது கல்லு மாதிரி இருக்குது. காலுக்கு அடியில் வந்து ஏதோ இரும்பால செஞ்ச மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை வச்சு ஒரு மிதி மிதிச்சா அவ்வளோதான். நல்ல
மேல ஏறதுக்கு அவ காதை பிடிச்சாலே போதும், அவ காலை மடக்கி வச்சிருவா, அதுல ஏறி கழுத்துல இருக்கிற கயிறை பிடிச்சி மேல ஏற வேண்டியதா. அதே மாதிரி கீழே இறங்குறதுக்கும் அவ காதை பிடிச்ச போதும், காலை மடக்கி வச்சிருவா, அதுல இருந்து ஸ்வயங்னு கீழே வர வேண்டியதா. இப்ப வந்து நம்ம இந்திராவை கூட்டி வெளியே போக போறோம். இதுக்கு மேல வந்து உட்கார்ந்து இருக்கிறது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பாறைக்கு மேல வந்து உட்கார்ந்து இருந்த ஃபீல் கிடைக்குது கைஸ். இப்ப நம்ம இந்திராவை கூட்டிட்டு இங்க காட்டுக்கு வந்திருக்கோம். இவ ஆல்மோஸ்ட் டே டைம்ல எல்லாம் இங்கதான் சுத்திட்டு இருப்பா. இவரு பாருங்க, புல்லு எல்லாம் சாப்பிட்டு இருக்குது. இந்திராவை வந்து எப்பவுமே கெட்டி எல்லாம் போட மாட்டாங்க, அவளை இதே மாதிரி ஃப்ரீயா விட்டுருவாங்க. அதனால அவளுக்கு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஃபீல் எல்லாம் கிடைக்கும். என்ன அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, விட்டா காட்டுக்குள்ளே போயிடும் போல. என்ன வேணுமா? இந்திரா மிதிக்காத மிதிக்காத. அவ்வளவு தான் நம்மளோட ஃபுட்பால் எப்படி பண்ணி வச்சிருக்க பாருங்க. இப்போதான் நம்ம இந்திராக்கு லஞ்ச் டைம். மெயினாக ஃபுட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை தான். ஸோ ஸ்நாக்ஸ் மாதிரி அடிக்கடி இந்த பாட்டை எடுத்து சாப்பிட்றது அவளுக்கு வேலை. ஓகே கைஸ், இப்போ போய் நமக்கு இந்திராக்கு வந்து லஞ்சு கொடுக்கலாம். சாப்பாடு ஃபுல்லாக ஊட்டி விட்டாச்சு. இப்போ அவ தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. வாங்க இந்திரா,
ஃபைனலி சக்சஸ்ஃபுல்லா நாம இந்த சவாலை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஜேஎஸ் மெம்பர்ஸ் ஒரு ஹாய் சொல்லுங்க. அவளோட குறும்பு, அவ கூட விளையாடுனது எல்லாமே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இந்தியாவை விட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. கண்டிப்பா உன்ன ஒரு நாள் வந்து மீட் பண்றேன், சரியா?